இந்த பிரபஞ்சம் மர்மமானது, அழகானது. தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் பிரிந்து கொண்டே செல்கின்றது. அவ்வப்போது தனக்குள் இருக்கும் மர்மத்தை பிரபஞ்சம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம். நான் உங்கள் சையத், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விண்வெளி பார்வை. இரவு வானம் எடுத்துக்கிட்டாலே அது கருமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் இரவு வானத்தினுடைய உண்மையான தோற்றம் வெண்மைதான். சில வானியல் அறிஞர்கள் வானத்தை பார்த்து ஒரு முரண்பாட்டை கண்டறிகிறாங்க. அப்படி அவங்க என்ன முரண்பாட்டை கண்டறிஞ்சாங்க? நம்மளுடைய பிரபஞ்சத்தில் பல கோடி விண்மீன்கள் இருக்குது. ஒவ்வொரு விண்மீன்லேருந்தும் வரக்கூடிய ஒளி நம்மளுடைய பூமியை வந்தடையும், எல்லா திசைகள்லேயுமே வந்தடையும். அப்படி அடையும் பொழுது அது இரவாக இருந்தாலும் வானம் வெண்மையாக பகல் போல தான் காட்சியளிக்கணும், ஆனால் நமக்கு கருமையாக காட்சியளிக்குது. இதுக்கு காரணம் என்ன? இரவு வானம் என்பது அதன் அனைத்து நிழலிடா அழகிலும் எப்போதும் மனித இனத்தை ஆச்சரியப்படுத்தும் ஒரு ஆதாரமாக உள்ளது. பிரபஞ்சம் எல்லையற்றது அப்படின்னா, எண்ணற்ற நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னா, இரவு வானம் ஏன் வெண்மையாக இல்லை? நாம் பார்க்கும் ஒவ்வொரு திசையிலும் ஒரு நட்சத்திரம் இருக்க வேணும், அதன் ஒளி பூமி வரை பயணிக்க வேண்டும். எனவே இரவு வானம் சூரிய ஒளியினுடைய கடலாகத்தானே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் அவங்களுக்குள்ளே எழுந்துச்சு. இந்த புதிர் பொதுவாக ஓல்பர்ஸ் முரண் என்று அழைக்கப்படுது. 1800களின் முற்பகுதியில் ஜெர்மன் வானியல் அறிஞரான என்ரிச் வில்ஹெல்ம் ஓல்பர்ஸ் என்பவர் இந்த விதியை உருவாக்கினார். எட்கர் ஆலன் போ என்ற வானியல் நிபுணரும் இதை குறித்து பேசியிருக்கிறார். 1848 எழுதப்பட்ட அவருடைய ஆய்வில் இந்த முரண்பாட்டை தீர்க்கதற்கான சில நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய தொலைநோக்கிகள் எண்ணற்ற திசைகளில் பல வெற்றிடங்களை காணுகிறது. அப்படி காணும் பொழுது அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த கண்ணுக்கு தெரியாத பின்னணியை நாம் யூகம் செய்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு விளக்கம் அளிக்கிறார். கோட்பாட்டு இயற்பியல் அறிஞரான மீச்சியோ காக்கு இந்த போவினுடைய உரைநடையை அவரது சமீபத்திய புத்தகமான தி காட் சமன்பாட்டில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட வயது இருக்கிறதுனால இரவு வானம் கருமையாக தோணுது. எல்லையற்ற கடந்த காலத்திலிருந்து நாம் ஒளியை பெறவில்லை. அப்படி பெற்றோம் என்று சொன்னால் இரவு வானம் நிச்சயமாக வெண்மையாக தான் இருக்கும். ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு எல்லையற்ற கடந்த காலம் கிடையாது. இதன் பொருள், தொலைநோக்கிகள் தொலைதூர நட்சத்திரங்களை உற்று நோக்கி இறுதியில் பிக்பேங்கினுடைய கருமையை தான் அடையும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பல காலங்களுக்கு பிறகுதான் அண்டவியல் பிக்பேங் மாதிரியின் எழுச்சி போவினுடைய விளக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. பிரபஞ்சத்திற்கு ஒரு வகையான ஆரம்பம் இருந்தால் நாம் அந்த புள்ளியை மட்டும்தான் பார்க்க முடியும். பிரபஞ்சத்தின் வயது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளதால், எந்த திசையில் வானத்தில் நாம் பார்த்தாலும் 13.8 பில்லியன் ஒளியாண்டுகளை மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். பிரபஞ்சம் விரிவடைகிறத எட்வின் ஹப்பிள் கண்டுபிடிச்சப்ப நட்சத்திர ஒளியால் வானம் ஏன் வெண்மையாக்கப்படலை என்பதை விளங்குவதற்கு இந்த கோட்பாடு உதவுது. அதிவேகமாக நம்மிடமிருந்து விலகி செல்லும் நட்சத்திரங்கள் சிவப்பு நிறமாக மாறி இதனால் நம் கண்களுக்கு ஒளி மங்கி போயிடுது. இதனால தான் இரவு வானம் கருப்பாக நம்மளுடைய கண்களுக்கு காட்சியளிக்கிறது. இது போன்ற அறிவை தூண்டக்கூடிய கேள்விகள் நமக்கு பலவிதமான நுண்ணறிவுகளை ஏற்படுத்துது என்பது குறிப்பிடத்தக்கது.